இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா உங்கள் நிலத்தின் பட்டா சிட்டா நில வரைபடம் மற்றும் வில்லங்க சான்று எப்படி ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் செய்வது என்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம உங்களுடைய நிலத்தின் பட்டா சிட்டா எப்படி டவுன்லோட் செய்வது என்பதை பற்றி பார்க்கலாம் உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க அதில் கூகுள் சர்ச்சில் போய்ட்டு பட்டா சிட்டான்னு சொல்லி டைப் பண்ணுங்க அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணிட்டு ஓகே கொடுத்தா நில உரிமை பட்டா அண்ட் புலப்படம்னு சொல்லிட்டு வரும் அதிலே பார்த்தீங்கன்னா இ சர்வீசஸ் டாட் டிஎன் டாட் கவர்மெண்ட் டாட் ஒரு வெப்சைட் இருக்கும் அதை வந்து செலெக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய மாவட்டம் என்னவோ அதை வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணுங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிராமப்புறமாக அல்லது நகர்ப்புறம்னு கொடுத்துருப்பாங்க நீங்கள் கிராமப்புறமாக இருந்தால் அதை செலெக்ட் பண்ணுங்கள் நகர்ப்புறமாக இருந்தால் அதை செலக்ட் பண்ணிவிட்டு சமர்ப்பி அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய மாவட்டம் வந்து ஷூ ஆகும் நெக்ஸ்ட்டு உங்களுடைய வட்டம் என்னவோ அதை வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணுங்கள் உங்களுடைய வட்டம் நீங்கள் செலக்ட் பண்ண பிறகு இப்போ நான் கிராமப்புறம் செலக்ட் பண்ணதில் கிராமத்துடைய பேர் எல்லாமே காட்டும் நீங்கள் நகர்ப்புறம் செலக்ட் பண்ணால் நகர்புறத்தில் இருக்க எல்லா பேருமே காட்டும் உங்களுடைய ஊர் என்னவோ அதை கரெக்டாக செலக்ட் பண்ணிவிட்டு பட்டா எண் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் எடுத்து ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதை டிக் பண்ணிவிட்டு கீழே கேப்ச்சா கொடுத்துருப்பாங்க அதற்கு முன்பு உங்களுடைய பட்டா எண் என்னவோ அதை வந்து கரெக்டாக என்ட்ரு பண்ணுங்கள் பட்டாயே நீங்கள் கரெக்டாக என்ட்ரு பண்ணால் மட்டும்தான் ஷோ ஆகும் நெக்ஸ்ட்டு கேப்ஸாக கொடுத்துருப்பாங்க அதை பார்த்து கரெக்டாக என்டர் பண்ணிவிட்டு பாட்டமில் பார்த்திங்கன்னா சமர்ப்பின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் அதை நீங்கள் செலக்ட் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பட்டா ஷோ ஆகும் அதில் உங்களுடைய நிலத்துடைய எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும் அதை செக் பண்ணிவிட்டு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பிரிண்ட்டுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணுங்கள் அதை நீங்கள் கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கு நான் ஆப்ஷன் ஓப்பன் ஆகிடும் ரைட் சைடில் பார்த்திங்கன்னா பிடிஎஃப்னு சொல்லி காட்டும் அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஃபைலுடைய நேம் வந்து ஷூ ஆகும் நீங்கள் வேறு நேம் கூட மாற்றிட்டு சேவ் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய மொபைலில் அது டவுன்லோட்ஸ் அந்த ஆப்ஷனை வந்து சேவ் ஆகிடும் அது நீங்கள் உங்களுடைய தேவைக்கேற்ப பயன்படுத்தி கொள்ள முடியும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக உங்கள் நிலத்துடைய பட்டா ஆன்லைனில் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் நிலத்தின் வரைபடத்தை எப்படி டவுன்லோட் செய்வது என்பதை பற்றி பார்க்கலாம் மறுபடியும் அந்த வெப்சைட்டுடைய ஹோம் பேஜ் வந்துருங்க அதில் போய்ட்டு உங்களுடைய மாவட்டம் என்னவோ அதை வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணுங்கள் உங்கள் மாவட்டம் செலக்ட் பண்ண பிறகு கிராமப்புறம் நகர்ப்புறம் கொடுத்துருப்பாங்க அது எதுவோ அதை பண்ணிட்டு பண்ணிவிட்டு சமர்ப்பி அந்த ஆப்ஷன் வந்து க்ளிக் பண்ணுங்க சமர்ப்பி கொடுத்த மறுபடியும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வட்டம் அதை செலக்ட் பண்ணுங்கள் அதை செலக்ட் பண்ண பிறகு உங்களுடைய ஊர் என்னவோ அதை வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணுங்கள் அதை செலக்ட் பண்ண பிறகு இதில் செகண்டாக பார்த்தீங்கன்னா புலையன் அந்த ஆப்ஷன் வந்து டிக் பண்ணிவிட்டு பாட்டமில் பார்த்தீங்கன்னா புளையன் கிட்டிருப்பாங்க அது என்னவோ அதை வந்து கரெக்டாக என்ட்ரு பண்ணுங்கள் அதை என்ட்ரு பண்ண பிறகு உட்பிரிவுன்னு இருக்கும் நீங்கள் புலையன் கரெக்டாக கொடுத்தா மட்டும்தான் அந்த உட்பிரிவு வந்து ஷோ ஆகும் இல்லைன்னா அது வந்து ஓப்பன் ஆகாது உட்பிரிவு உங்களுடைய புலையன் உடைய உட்பிரிவு என்னவோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா புலப்படம் அந்த ஆப்ஷன் வந்து டிக் பண்ணுங்கள் அதை டிக் பண்ண பிறகு கேப்சாக இருக்கும் அதை பார்த்து அப்படியே கரெக்டாக என்ட்ரு பண்ணுங்கள் உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருந்தால் தான் நிலவரை படம் வந்து ஷோ ஆகும் இல்லைன்னா வந்து எம்டி பேஜ் தான் வரும் கேப்சர் என்டர் பண்ணிவிட்டு சமர்ப்பி கொடுங்க சமர்ப்பி நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ் லோட் ஆகும் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் அதன் பிறகு பிடிஎஃப்னு சொல்லி ஷோ ஆகும் ஓப்பன் கொடுங்க டவுன்லோட் கன்ஃபார்ம் கேட்கும் டவுன்லோட் கொடுங்க நீங்கள் டவுன்லோட் கொடுத்தோன்னே ஒரு ஃபைவ் செகண்ட்ஸில் அந்த ஃபைல் டவுன்லோட் ஆகி ஓப்பன் ஆகிடும் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நிலத்தை பற்றிய டீடெயில்ஸ் உங்கள் நிலம் எது இருக்க இருக்குது எவ்வளோ இருக்குது எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும் உங்கள் நிலை வரைபடம் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ஃபைல் மேனேஜரில் இருக்கும் உங்களுக்கு தேவைப்படுற சமயத்தில் அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள முடியும் அதே சமயத்தில் உங்கள் நிலத்தை சுற்றியுள்ள நிலை வரைபடத்தையும் நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும் இதன் மூலமாக பார்த்திங்கன்னா உங்களுடைய நிலம் எதிலிருந்து எது வரைக்கும் இருக்குதுன்னு நீங்கள் துல்லியமாக கால்குலேட் பண்ண முடியும் அதை எப்படி டவுன்லோட் செய்வது என்பதை பற்றி பார்க்கலாம் மறுபடியும் பேக் வாங்க அந்த ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகிடும் அதில் எப்போயும் செலக்ட் பண்ணுற மாதிரி உங்களுடைய மாவட்டம் கிராமப்புறம் அதை செலக்ட் பண்ணிட்டு சமர்ப்பி கொடுங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுடைய மட்டம் என்னமோ அதை வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய ஊர் பெயர் அதை செலக்ட் பண்ணுங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா புலையன் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய புலையன் என்னவோ அதை வந்து என்ட்ரு பண்ணுங்கள் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உட்பிரிவு அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணாதீங்க அடுத்தது பார்த்திங்கன்னா புலப்படம் அதை செலக்ட் பண்ணிவிட்டு கேப்ஸாக கொடுத்துருப்பாங்க அதை பார்த்து அப்படியே கரெக்டாக என்ட்ரு பண்ணுங்கள் அதை என்ட்ரு பண்ணிவிட்டு சமர்ப்பி கொடுங்க நீங்கள் சமர்ப்பி கொடுத்தோன்னே அதே மாதிரியே ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ் லோட் ஆகிட்டு பிடிஎஃப் ஃபைல் ஒன்று இருக்கும் அதை வந்து ஓப்பன் கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் கன்ஃபார்ம் கேட்கும் டவுன்லோட் கொடுங்க அந்த ஃபைல் ஒரு ஃபைவ் செகண்ட்ஸில் ஆகிடும் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நில வரைபடமும் இருக்கும் உங்கள் நிலத்தை சுற்றியுள்ள நிலத்துடைய வரைபடமும் இருக்கும் இதன் மூலமாக பார்த்திங்கன்னா உங்கள் நில வரைபடத்தையும் உங்கள் நிலத்தை சுற்றியுள்ள நில வரைபடத்தையும் நீங்கள் கம்பேர் பண்ணி உங்கள் நிலம் எதுலேருந்து எது வரைக்கும் இருக்குதுன்னு நீங்கள் துல்லியமாக கால்குலேட் பண்ணி கண்டுபிடிச்சிக்க முடியும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக நில வரைபடம் ஆன்லைனில் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும் அடுத்தது பார்த்திங்கன்னா உங்கள் நிலத்தின் வில்லங்க சான்று எப்படி இருப்பது என்பதை பற்றி பார்ப்போம் உங்களுடைய மொபைலில் கூகுள் சர்ச் ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் சர்ச் பாக்ஸில் போயிட்டு டிஎன் ரெஜினெட்னு சொல்லி டைப் பண்ணுங்கள் அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தா டிஎன் ரெஜினெட் டாட் கவர்மெண்ட் டாட் ஒரு வெப்சைட் வரும் அந்த வெப்சைட் வந்து செலக்ட் பண்ணுங்கள் இல்லை நார்மலாக பார்த்தீங்கன்னா மொபைல் வியூவில் தான் வரும் இது யூஸ் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் நீங்கள் ரைட் சைடில் மூணு டாட் கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணிங்கன்னா டெஸ்க்டாப் சைட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை டேர்ன் ஆன் பண்ணுங்கள் அதை டேர்ன் ஆன் பண்ணிங்கன்னா டெஸ்க்டாப் சைட் மோடுக்கு மாறிவிடும் அதன் பிறகு லாங்குவேஜ் வந்து தமிழில் இருக்கும் நீங்கள் இங்கிலீஷ் மாற்றிக்கிங்க அது இங்கிலீஷில் சேஞ்ச் ஆன பிறகு இ சர்வீசஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள் அதை செலக்ட் பண்ணிங்கன்னா இன்கம்ஃப்ரான்ஸ் சர்டிஃபிகேட் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா யூவிஇசின்னு வரும் அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள் அதை செலக்ட் பண்ண பிறகு நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இதில் பார்த்திங்கன்னா ஈஸி இருக்கும் நீங்கள் டாக்குமெண்ட் வைஸ் அந்த ஆப்ஷன் வந்து டிக் பண்ணுங்கள் அதன் பிறகு பார்த்திங்கன்னா சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் இருக்கும் அதை வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணுங்கள் இதில் பார்த்திங்கன்னா எல்லா ஊரில் இருக்க ஆகும் உங்களுடைய டிஸ்ட்ரிக் என்னவோ அதை வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணுங்கள் அதை நீங்கள் செலக்ட் பண்ண பிறகு உங்களுடைய டாக்குமெண்ட் நம்பர் என்னவோ அதை வந்து என்டர் பண்ணுங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா இயர் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் கேட்டிருப்பாங்க அது எந்த இயரோ அந்த இயரை வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணுங்கள் அதை செலக்ட் பண்ண பிறகு ஆவண வகைப்பாடம் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ரெகுலர் டாக்குமெண்ட் இருக்கும் அந்த ஆப்ஷன் வந்து செலெக்ட் பண்ணுங்கள் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா பாட்டமில் கேப்ச்சர் கொடுத்துருப்பாங்க அதை பார்த்து கரெக்டாக என்ட்ரு பண்ணுங்கள் நீங்கள் அந்த டாக்குமெண்ட் நம்பர் எல்லாமே கரெக்டாக என்ட்ரு பண்ணால் மட்டும்தான் உங்களோட ஈஸி வந்து கரெக்டாக ஷோ ஆகும் இல்லைனா நோ டீட்டெயில்ஸ் ஃபோன் வந்துடும் அந்த கேப்ச்சர் என்டர் பண்ணிவிட்டு சர்ச் கொடுத்திங்கன்னா ஒன் ஐட்டம் ஃபோன் சொல்லிட்டு உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் டிஸ்ட்ரிக் எல்லாமே ஷோ ஆகும் அதில் பாட்டமில் பார்த்திங்கன்னா கிளிக் ஹேர் டு ஜென்ரேட் இன்கம் ஃப்ரெண்ட்ஸ் சர்டிஃபிகேட் இருக்கும் அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள் அதை செலக்ட் பண்ணிங்கன்னா இவர் பிடிஎஃப் ஜென்ரேட்டர் சக்ஸஸ்ஃபுல்னு வரும் அதன் பிறகு கிளிக் கேர் டு டவுன்லோட் பிடிஎஃப்னு இருக்கும் கிளிக் கேர் கொடுங்க டவுன்லோட் கன்ஃபார்ம் கேட்கும் டவுன்லோட் கொடுங்க ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுடைய வில்லங்க சான்று டவுன்லோட் ஆகி ஓப்பன் ஆகிடும் இதில் பார்த்தீங்கன்னா இதற்கு முன்பு உங்கள் நிலத்தை யார் வாங்கினாங்க எத்தனை முறை ரிஜிஸ்டர் ஆகிருக்கு எல்லா டீடெயில்ஸுமே இருக்கும் இதில் உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸை நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்க முடியும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக ஆன்லைன் மூலமாக விலங்கு சான்று டவுன்லோட் செய்து கொள்ள முடியும் இந்த வீடியோ பொறுத்தளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்